நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான டிசீஸை வச்சு எடுத்த சில படங்கள் பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். பாலாஜி மோகன் டைரக்ஷனில் 2014 வந்த வாயை மூடி பேசவும், மியூஃப்ளூ வைரஸ்னு ஒரு வைரஸை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, அதாவது ஊமை காய்ச்சல். இந்த டிசீஸ் உள்ளவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசுனா அது ஸ்ப்ரெட் ஆகும், அவங்க பேசிட்டே இருந்தால் ஊமை ஆயிடுவாங்க, இறந்து போகவும் சான்ஸ் இருக்குது. பனிமலைன்னு ஒரு ஊரில் இந்த மியூஃப்ளூ வந்ததால் யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவை கரெக்டாக இன்டர்வலில் போட்டுருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் யாருமே இந்த படத்தில் பேசவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு திரு டைரக்ஷனில் நம்ம விஷாலோட ஆக்டிங்கில் 2014 வந்த நான் சிகப்பு மனிதன். நார்கோலிப்ஸ்னு ஒரு ரேரான வியாதி விஷாலுக்கு இந்த படத்தில் வந்திருக்கும். அதிக சந்தோஷமோ அதிக அதிர்ச்சியோ வந்தால் விஷால் இந்த மூவியில் உடனே தூங்கிடுவார். நெக்ஸ்ட்டு ராணா டைரக்ஷனில் ஹிப்ஹாப் ஆதியோட ஆக்டிங்கில் 2020 வந்த நான் சிரித்தாள். இந்த மூவியில் ஹிப்ஹாப் தமிழாவுக்கு சிரிக்கிற வியாதி வந்துடும். சோகம் துன்பம் கவலெல்லாம் வரும்போது ஹிப்ஹாப் தமிழா சத்தமாக சிரிச்சிடுவார். நெக்ஸ்ட்டு பீச்சங்கை. 2017 பீச்சங்கை ரிலீஸ் ஆச்சு. இதில் ஹீரோ ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். ஹீரோவோட லிஃப்ட் கை அவர் பேச்சே கேட்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஹீரோ இந்த படத்தில் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவர். இந்த ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் வந்ததுக்கு அடுத்து ரைட் கையால் பர்ஸ் அடிக்க போகும்போது லிஃப்ட் கை அந்த பர்ஸ் ஓனரோட முதுகை தட்டி கூப்பிட்றோம். ஸோ அங்கே ஹீரோ மாட்டிப்பார். இந்த படமே செம ஃபன்னான ஒரு மூவி. நெக்ஸ்ட்டு வைபவ் ஆக்டிங்கில் 2019 வந்த சிக்ஸர். இதில் வைபவ் நைட் பிளைண்ட்னஸால் பாதிக்கப்பட்டிருப்பார். ஈவினிங் 6 o'clock ஆச்சுன்னா கண்ணு தெரியாது. இதுவும் ஃபன்னான ஒரு மூவி தான். நெக்ஸ்ட்டு விக்ரம் பிரபு ஆக்டிங்கில் 2020 வந்த அசுரகுரு. இதில் ஹீரோவுக்கு திருடுற வியாதி இருக்கும், தலைவலிக்கும், போய் திருடிட்டு வந்துடுவார். போக்கிரி ராஜா. ஜீவா சிபிராஜ் ஆக்டிங்கில் 2016 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் ஜீவாவுக்கு கொட்டவி விடுற வியாதி. அவர் கொட்டவி விட்டால் பக்கத்தில் உள்ள எல்லாருமே தூங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் போக போக அது வளர்ந்து கொட்டவி விட்டால் புயல் காற்று அடிக்கிற அளவுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு சித்தார்த் கேத்ரின் தெரேசாவோட ஆக்டிங்கில் 2019 வந்த அருவம். இதில் ஹீரோயின்கு ஸ்மெல்லிங் குறைபாடு இருக்கும், எந்த ஒரு பொருளோட வாசனையும் அவங்களால உணர முடியாது. அதுக்கப்புறம் 2005 வந்த கஜினியில் நம்ம சூர்யாவுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ். 2012 வந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான மூவியில் நம்ம விஜய் சேதுபதிக்கு ரெட்ரோகிரேட் அம்னீஷியா அண்ட் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கும். 2018 வந்த கஜினிகாந்தில் நம்ம ஆர்யாவுக்கு மெமரி லாஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2005 வந்த அன்னியனில் நம்ம சியான் விக்ரம்க்கு மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டர். அம்பி ரேமு அன்னியன்னு மூணு கேரக்டர் மாறி மாறி நடிப்பார். நெக்ஸ்ட்டு 2007 வந்த நம்ம தளபதி விஜயோட அழகிய தமிழ் மகன். இதில் நம்ம விஜய்க்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் இருக்கும். அதே மாதிரி 2000 வந்த கண்ணுக்குள் நிலவு படத்தில் ரெட்ரோகிரேட் அம்னீஷியாவால் நம்ம தளபதி பாதிக்கப்பட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு 2007 வந்த நம்ம ஜெயம் ரவியோட தீபாவளி. இதில் ஹீரோயின் பாவனா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஈவெண்ட் அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கடைசி 3 வருஷத்தில் நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு மொத்தமாக மறந்துருக்கும். 2012 வந்த 3 நம்ம தனுஷ் பைபோலர் டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருப்பாரு. 2015 வந்த 5 நம்ம சியான் விக்ரம் ஜெனட்டிக் டிசீஸ் அண்ட் ப்ரீமெச்சூர் ஏஜிங்கால் பாதிக்கப்பட்டிருப்பாரு. இப்போ சொன்ன இந்த படங்களில் வர டிசீஸில் எந்த டிசீஸ் ரொம்ப வித்தியாசமான டிசீஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிசீஸ் நேமை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.